ராகுல் காந்தியின் எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ் எம்எல்ஏ தலைமையில் அறப்போராட்டம் நடைபெற்றது. ராகுல் காந்தியின் எம்பி பதவியை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறுவைகுண்டத்தில் நடைபெற்ற அறப்போராட்டத்திற்கு ஊர்வசி அமிர்தராஜ் எம்எல்ஏ தலைமை தாங்கி பேசினார். மார்ச் 23 கருப்பு தினமாகும். அன்றைய தினம் தலைவர் ராஜீவ்காந்திக்கு 2 தண்டனை கிடைத்தது. மக்களுக்காக போராடும் மாவீரர் ராகுல் காந்திக்காக அகிம்சை வழியில் அறப்போராட்டம் நடத்துகின்றோம். அகிம்சை போராட்டத்தால் வெள்ளையர்கள் வெளியேற்றியது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் திட்டங்கள் அனைத்தும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களை சென்றடையும் திட்டங்கள் ஆகும். ஆனால் 10 பாஜக அரசு ஒன்றும் செய்யவில்லை என குற்றம் சாட்டின. இந்த போராட்டத்தில் 500 மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அவரை ஒரு தகுதி நீக்கம் செய்து எல்லாமே சட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று முழு பூசணியை சோத்தில் மறைக்கும் வேலையை இங்கே நடந்து கொண்டிருக்கும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. அவர் என்ன தவறு செய்தார்? அவருக்கு ஏன் 2 சிறை தண்டனை? 2 சிறை தண்டனை உரிய தண்டனை? அவர் என்ன கொலை செஞ்சிட்டாரா, கொள்ளை அடிச்சிட்டாரா, இல்லை ஏதாவது செஞ்சிட்டாரா? என்ன 2 வேண்டுமென்றே 2 தண்டனை கொடுத்து அவருக்கு பதவி இழக்க வேண்டும் மட்டுமல்ல, அடுத்த வரும் தேர்தலில் அவர் பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடக்கூடாது என்ற செய்த ஒரு மாபெரும் சதி திட்டம் இது. இந்த சதி திட்டத்தை எதிர்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் நாடெங்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஒரு கீழ்கோட்டு தான் அது கூட. அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த தீர்ப்பில் வந்து கோட்டை மதிக்க வேண்டும். இருந்தாலும் அங்கே அந்த தீர்ப்பில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் யாருக்குமே எந்த ஒரு ஈவன் ஒரு குற்றவாளி கொலை குற்றவாளியாக இருந்தால் கூட அப்பீல் என்பது அனைவருக்குமான உரிமை. ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பில் சாதகமாக வரவில்லை என்றால் அப்பீலுக்கு போகலாம். அந்த அப்பீலுக்கு கூட போகிறதுக்கான நேரத்தை கொடுக்காமல் அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வந்து பாராளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்வி கணைகளை எதிர்கொள்ள முடியாத பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திரன் அவர்கள் இப்படி செய்துள்ளார்கள். அவர் கேள்விக்கு ஒன்றுக்கு கூட பதில் கிடையாது. மாற்றி மாற்றி கேள்வி கேட்டார். உங்களுக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, வெளிப்படையாக கூறுங்கள். எதற்காக நாடு நாடாக அவரோடு சென்று அவருக்கு வந்து தொழிலை அவர் தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார். 20,000 அவருடைய அதானியின் கம்பெனிக்கு பணம் உள்ளே வந்துள்ளது. இது எப்படி வந்துள்ளது என்று இந்திய அரசாங்கத்துக்கான அந்த இடிஐ சிபிஐ இவங்களெல்லாம் வந்து விசாரிங்க அப்படின்னாரு. ஆனால் மாறாக இப்படிப்பட்ட கேள்விகள் பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடாது என்பதற்காக அதானியும் பாரத பிரதமர் நரேந்திரனும் போட்ட ஒரு கூட்டு சதி. இந்த சதியில் அவர் இன்றைக்கு வேணால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எங்கள் தலைவர், என்றும் நாட்டின் தலைவர். என்றாவது ஒரு நாள் அவர் பாரத பிரதமர் ஆவார். அப்பொழுது இந்த மாதிரி நாட்டை சூறையாடிய, நாட்டை கொள்ளையடித்த, நாட்டின் ஜனநாயகத்தை திருப்பி போட்ட, நாட்டின் ஜனநாயகத்தை முடக்கிய சக்திகளை அவர் முடக்குவார் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மக்கள் அனைவரும் காங்கிரஸ்காரர்கள் இங்கே பங்கேற்று இந்த நடந்து கொண்டிருக்கிறோம். இதே போல் தமிழகம் எங்கும் இதே போல் அனைத்து மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கும். இது வந்து மக்களின் காதுகளுக்கு செல்லும் வரையும், இது வந்து நம்முடைய நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் வரையும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.